குழந்தை பிறந்ததிலிருந்து வீட்டுக்கும் மருத்துவமனைக்கும் போயிட்டே இருக்கேன் என்று வருத்தப்பட்டதுண்டா? என்னம்மா உன் புள்ள சத்தில்லாம பொது பொது போண்டா கோழி மாதிரி இருக்கான் என்று யாராவது சொல்லி கேட்டதுண்டா? உங்களுக்கு சிங்கம் ஒரு அழகான வாழ்வியல் பாடத்தை கற்றுத்தருகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சிங்கத்தை காணாத நபருண்டா? புத்தகங்கள், தொலைக்காட்சி பெட்டி, மிருகக்காட்சி சாலைகளில் நிச்சயம் பார்த்திருப்போம். தமிழ் இலக்கியத்தில் சிங்கத்திற்கு அரிமா என்றும் ஏறு என்றும் பெயருண்டு. சிங்கங்கள் அடர்த்தி இல்லாத இலையுதிர் காடுகளில் வாழ்வதையே விரும்பும். நன்றாக கேட்கும் திறன் கொண்டவை. இதன் கர்ஜனை சுமார் 8 கிலோமீட்டர் வரை கேட்குமாம். சிங்கம் பூனை பேரினத்தை சார்ந்தது. கூட்டமாக வாழும் இயல்புடையது. சிங்கம் தன் கூட்டத்திற்கென்று ஒரு எல்கையை உருவாக்கி வைத்துக் கொள்ளும். அதிகமாக வேட்டையாடுவது பெண் சிங்கங்களே. ஆண் சிங்கம் வயதானவுடன் கூட்டத்திலிருந்து வெளியேற்றப்படும். ஆனால் பெண் சிங்கங்கள் முதிர்ச்சியடைந்தாலும் கூட்டத்தோடே இருக்கும். சிங்கங்கள் பசித்தால் மட்டும்தான் வேட்டையாடும். ஒரு வேட்டையில் நன்கு உண்ட சிங்கங்கள் சில நாட்கள் வேட்டையாடுவதில்லை. பசி இல்லாத போது எந்த விலங்கு கண்ணில் பட்டாலும் பக்கத்தில் வந்தாலும் வேட்டையாடுவதில்லை. மேலும் சிங்கத்திடம் காணப்படுகின்ற தனித்தன்மையான ஒரு பண்பு என்னை வெகுவாக கவர்ந்தது. பிற வேட்டை விலங்குகள் தான் வேட்டையாடி உண்ட மீதி உணவை இருப்பிடத்திற்கு இழுத்துச் சென்று பாதுகாத்து வைத்து உண்ணும். ஆனால் சேமித்து வைத்து பழையதை உண்ணும் வழக்கம் சிங்கங்களிடம் இல்லை. வேட்டையில் உண்டதை போக மிச்சத்தை அப்படியே போட்டுவிட்டு சென்றுவிடும். சிங்கம் தான் வேட்டையாடியதை மட்டும் உண்ணும். மேலும் பிற விலங்குகள் உண்ட எஞ்சிய எச்சங்களை அது உண்ணாது, ஃப்ரெஷ்ஷாகத்தான் உண்ணும். அன்புக்கினியவர்களே, உணவு என்பது உயிரின் தேடல். அன்றைய மனிதன் உணவு தேவைக்காக இடம் விட்டு இடம் பெயர்ந்தான். ஆனால் இன்றைய உலகில் உணவுகள் நம்மை தேடி வீட்டுக்கே வருகின்றன. நடமாட உணவகங்கள், ஆன்லைனில் ஆட, ஸ்மார்ட்போன் ஃபுட் ஃபேண்டா ஆப்ஸ் என பட்டினை தட்டினால் உணவு வீட்டிற்கே வந்துவிடுகின்றன. ஆன்லைனில் காய்கறி வாங்கி 3 நாளைக்கு தேவையானதை சமைத்து குளிர்சாதன பெட்டியில் வைத்து சூடு பண்ணி சாப்பிடும் பழக்கம் யதார்த்தமாகிவிட்டது. இது கூட முடியாத சூழ்நிலையில் ரெடிமேட் சப்பாத்தி, புரோட்டா சாப்பிடும் அவலமும் வந்துவிட்டது. அதனால் நோய்களும் இலகுவாக வந்துவிடுகின்றன. பசிக்காக உணவு என்பது மாறி உணவுக்காக பசி என்ற நிலை வந்துவிட்டது. இப்படியாக ஃப்ரெஷ்ஷா ஆரோக்கியமில்லாத உணவை உண்டு உடலை காயப்படுத்துகிறோம், ரணப்படுத்துகின்றோம். ஊட்டச்சத்து இல்லாத குழந்தையை வளர்த்து அவர்கள் உணர்வை சிதைக்கிறோம். ஆன்லைனில் ஆர்டர் செய்வதை முடிந்தவரை தவிர்ப்போம். குழந்தைகளுக்கு ஃப்ரெஷ்ஷானதை வீட்டிலே சமைத்து கொடுப்போம். ஊட்டச்சத்தான ஆரோக்கியமான புதிய தலைமுறைகளை உருவாக்குவோம். நன்றி.